ஜாமான் முன்னேற்ற கழக கொட்ட முத்து வாழ்க, எங்க அண்ணன் சிபி முத்து வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம் 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 தம்பி. அண்ணா, இதோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஜிபி முத்து அண்ணன் வாழ்கன்னு சொன்னானே. ஜிபி முத்து சொன்னா அதுக்கப்புறம் முதல்ல ஏதோ ஒரு கோன் வந்த மாதிரி இருந்துச்சு. கோல கெட்ட வார்த்தை கூட வரும்னு சொன்னான். ஆனால் அண்ணன்னு தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் அவரு தான் ஏதோ சொன்னார். பார்த்து வருங்காலத்தில் நம்மளை நம்பி இருக்கிறோம். நாம ரைட்டு. ஆ, இதெல்லாம் வேண்டாம். என்ன காலை குன்ற மாதிரி குன்றது, தூக்கி விட்டுறது அப்படின்னு. பல பேர் காலத்தொட்டே பெரிய ஆளா இருக்காங்க. அதான் வேண்டாங்க, என்கிட்ட அந்த சோழியே வேண்டாம். நீங்க ஒழுங்கா நின்று பேசினா மட்டும் போதும். காலை இப்படி கும்புறது, இப்படி வைக்கிறது, இழுத்துறது, இந்த சோழியே ஆவாது. என்னுடைய கட்சி வந்து வேற மாதிரி கட்சி. என்ன அது ஜாமான் மர்மி குடிக்கிறானி ஜாமான் கால பாத்துக்கோ. சரி, எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கு தலைவரே. நம்ம ஜாமான் முன்னேற்ற கழகம் வந்துதான் இதெல்லாம் மாத்தி அமைக்கணும் தலைவரே. ஆமா தலைவரே. இல்லை தெரியும் எனக்கு, தண்ணியில் என்ன பிரச்சனை தெரியும். ஏன்னாச்சுன்னா 42 VV இருக்கு அதில். ஏன்னா அதை வந்து நான் வந்து அதை 22 ஆக்கிடுவோம் பார்த்துக்கேன். அப்பனா எல்லா பிரச்சனையும். இல்லை நீ எப்போ மதம் காலைல விடாத, சரியில்லை சொல்ற சொல்லிடுறேன். என்ன இல்லை, அதனால வந்து 42 இருக்கிறத நான் 22 ஆக்கிடுவேன். அதே மாதிரி பீரு, பீரில் வந்து 8 இது இருக்கு, 8 ஆக்குகால் இருக்கு, இருக்கு 4 குறைச்சிருவேன். ஆனதுக்கப்புறம் எல்லாருமே நீங்க வந்து ரோட்ல படுக்க முடியாது, அப்படி நீட்டா அப்படி ஸ்டைலா போயிட்டு இருக்கலாம். என்ன அவன் முதல்ல வாழ்க சொன்னா கூட பரவாயில்ல, இந்த தண்ணியும் சொன்னா மட்டும் அவனுக்கு வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் பொங்குது. அப்ப எல்லாரும் எல்லாம் தண்ணிக்கு அவ்வளவு அருமையா இருக்கீங்க அப்படின்னு அது இல்லாமே ஆக்குவேன். அதையும் புரிஞ்சிருங்க. என்ன தண்ணிக்கு மட்டும் இல்ல, உங்க ஜாமானுக்கும் கொஞ்சம் அடிமையா தான் இருக்கும். ஏன் ஜாமானுக்கா? ஆமா தலைவர். ஏன் ஜாமான், என்ன ஜாமானா? இல்ல இல்ல ஊரே அதுக்கு தான். இல்ல என்னல எப்ப பார்த்தாலும் ஜாமா ஜாமான் இங்க. அதுல ஏதோ உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு தலைவரே. ஸ்பெஷலா இருக்கு இவ்வளவு நேரம் கிடக்கு. பாக்கி வந்து பிடிச்சு வரையா வந்து நீங்க எந்த தண்ணின்னு கேட்காம குவாட்டருக்கும் அம்மணி வரைக்கும் போயிட்டீங்க. நான் என்னன்னே பண்றது, நான் சொன்னது குடிக்கிற தண்ணிய. அப்படியா? இல்ல தலைவர் என்ன நினைச்ச நீ? நான் நினச்சேன்னா தண்ணி இருக்குல்ல, தண்ணி எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்கிறோம். அதுக்கு யாருமே வந்து சப்போர்ட் வரமாட்டிருக்காங்க. அந்த இதில் கோட்டு அந்த இதில் மட்டும் தண்ணி விலை ஒரு 10 ரூபா 5 ரூபா கூட்டிட்டேன்னா எல்லாருமே கொந்தளிக்காங்க. இல்லை ஏழை எத்தனை மடலாக சொல்கிறீ, கொஞ்சம் பேச விடுங்களே. நீங்க செயல பார்த்தா என்ன சோழிய முடிச்சு நீங்க வர்ற மாதிரி நினைக்கப்போ. அப்படி இல்லை, நீங்க முதலமைச்சர் ஆனது எங்களுக்கு அமைச்சர் பதவி மட்டும் கொடுத்தா போதும் தலைவர். முதலமைச்சர் ஆகவே இல்லையா? என்ன மாதிரி தகுந்த தலைவர் யாரு இருக்க முடியும்? கத்தாத பில்டிங் இடிஞ்சு விழுந்துடாம செத்த பையன மூஞ்சி மாறியும் பாரு, பேச விடல. அதனால தண்ணிய வந்து நான் அந்த தண்ணி நினைச்சேன் பாத்துக்க. ரைட்டு, இந்த தண்ணி என்னாச்சுன்னா நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் செய்வேன் சொல்லி நான் ஒரு அறிக்கை விடுறேன் பாருங்க. என்ன உங்க ஊர்ல உங்க மக்களுக்கு ஜாமானுக்கு ஒன்றும் பாதுகாப்பு கிடையாது. உங்க ஜாமானுக்கே பாதுகாப்பு இல்லை. இல்லை ஊசு போயில சும்மா இல்லை. இல்லை முதல்ல மக்கள் ஜாமான் பாதுகாப்பு கொடுப்போம்ல. இல்லை நீ கத்திர பார்த்தா அந்த உழுந்துருமுல இருக்கல எனக்கு. நீ ஜாமான் இல்லை, இது இது எல்லாம் ஒன்றும் ஜாமான் அந்த உள்ளதாங்க. என்ன முதல்ல மக்கள் ஜாமான் பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாமானை பார்ப்போம். என்ன குட்டமுத்து வாழ்கையா? அப்பப்போ டெங்கு பிசாயிட்டு இருக்கு, தலையை நெரிச்சு விட மாட்டுக்காமா. என்ன தலைவிட்ட ஒழுங்கா பேசு. என்ன சொல்லிட்டேன்? பூலோக சாந்தி, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். பூலோக சாந்தி, இங்கே வந்து என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மக்களுக்கு வந்து என்னாச்சுன்னா ஜாமா பாதுகாப்பாக இருக்கீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன்னு கேளுங்க. உங்கள் மக்களுக்கு ஸ்டீலில் கவசம் அணிஞ்சு சீக்கிரம் வந்து தரப்படும். ஏன்னா உங்கள் மக்களுக்கு வந்து எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் எதுவும் கவலைப்படாங்க, துருப்பிடிக்காது வாங்காது, கண்டிப்பாக உங்கள் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை ரைட் பத்தியா குட்டமுத்தா?
மிலை அப்பப்ப நீ இது பண்ற மவனே இந்த மூக்கு வெடப்ப இருக்கு அறுத்துட்டோம்மதுக்கா மார்த்தாமா தலைவரே சூர்யா இன்னைக்கு உங்களை கறி விருந்து வச்சிருக்கலாம் தலைவரே மதியானத்துக்கு அது மட்டும் இல்ல ஸ்பெஷல் பஜனை வேற இருக்காம் இல்ல நாளைக்கு சனிக்கிழமை தான் இல்ல ஆமா தலைவரே இல்ல நாளைக்கு கொட்டையாபுரத்துல எனக்கு மூணு பஜனை இருக்கு என்ன அதுக்கு நான் போணும் என்ன தலைவரே பல பஜனைகள் அட்டெண்ட் பண்றீங்க கூடவே இருக்கும் சிசிய பிள்ளைங்க இப்ப ஜாமானுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களே கூட்டிட்டு போனா இல்ல அந்த பஜனையை வந்து ஒரே தலைவர் நான் மட்டும் அந்த பஜனை போக முடியும் நீங்களா அதுக்கு ஆக முடியல அதுக்குத்தால ஜாமா முன்னேதுகள தலைவர் நான் அப்பப்பும் பஜனைக்கு போயிட்டு வந்தாதான் ஒரு கிளுகிழப்பு சுறுசுறுப்பா இருக்கும் என்ன புரிஞ்சுப்பா இதுக்கும் வாவா செத்தா போயிடலாம் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் அரசியல் வந்துட்டா நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் ஓ அப்படியா எதை சொன்னாலும் கை நீட்டுனேனே அடிக்கடி இப்படி விழுந்தாலும் நான் தலைவர் இல்ல விழாதல அடிக்கடி பை மார்க்ல எனக்கு நீ கீழே விழுந்த பார்த்தா நீ என்ன சோலி மிக்கிற மாதிரி இருக்க நீ இல்ல தலைவர் ஜாமானுக்கு பாதுகாப்பு என் ஜாமானுக்கு ஏன் பாதுகாப்புன்னு தெரியும் ஏன் ஜாமானு பாதுகாப்பு எனக்கு என்னுடைய பேப்பர் ரெடி இருக்காங்க அவனு பாத்துட்டு நீ வந்து ஏன் ஜாமான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் என்ன முதல்ல வந்து நம்மளுடைய அரசியல் இதை வந்து நம்ம பண்ணி கோரிக்கையை மக்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா அதை நம்ம ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் மற்ற கதையை நம்ம கதையை பார்ப்போம் ரைட் இல்ல இல்ல தலைவர் கோரிக்கை கோரிக்கை இல்ல கை அங்கன்னு ஒரு ஏக்கு நீ கோரிக்கை கோரிக்கை தலைவர் இல்ல என்னல எல்லாருமே அங்க கை எடுக்காங்களே இந்த கை நாரி போகும்ல சி கொண்டா என்ன கோரிக்கை நீ மோந்து புத்தறியா இல்ல தலைவர் இல்ல இது என்னது இது இங்கிலீஷா இல்ல ஹிந்தியா என்னல கோரிக்கை இது தலைவரே நம்ம தான் அந்த அளவு படிச்சது இல்லையே நான் சொல்றேன் கேளு எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வரக்கூடாது ஜாமான் முன்னேத்த காலத்தில் வந்து தமிழை தவிர வந்து எதுவும் வரக்கூடாது என்ன உனக்கு இப்போ சொல்லியாச்சு இல்லை கேளல நான் எந்த ரெட்டை வந்தாலும் தமிழில் வந்தால் தான் ரெட்டரை எடுப்பேன் இப்போ நீ எடுத்திருக்கா ஏன்னா இந்த ரெட்டரை வந்து நிகாரிக்கப்படுது இல்லை அடுத்து என்னல ஆ இல்லை என்னென்ன சொல்கிறாங்க என்னது அறுத்து கிழிச்சு மாறுத்தாமா இந்த கோரிக்கை நம்ம வந்து கண்டிப்பா வராதுல இது இது மோசமான கோரிக்கை இது செத்தப்பள்ளம் இதை 50 ரூபாய்க்கு விக்கறான் தலைவர் அப்போ இல்ல அது விக்கவே கூடாது முதல்ல நீ ஓகே தலைவர் ஓகே அது அதுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம ஜாமங்கம்ல இருந்து கண்டிப்பா அது இது பண்ணனும் என்ன முத கோரிக்கை அத நம்ம செய்யணும் என்ன சப்பா சுடுங்களே தலைவரே தமிழ்நாட்டுல மொத்தம் 136 கோடி மக்கள் இருக்கான் அதுல 100 கோடி மக்கள் இந்த தலகாணி இல்லாம தூங்கவே மாட்டேங்கற தலைவரே அதுல 65% பெண்கள் தலைவரே பெண்கள் ஓட்டு முக்கியம் தலைவரே அவசரப்பட்டீங்களே பக்கத்து தோப்புல எல்லாம் தென்னை மரம் வளருது ஆனா ஏன் தோப்புல என்ன உரம் வச்சாலும் தென்னை மரம் வளர மாட்டேங்குது தலைவரே இல்ல உனக்கு உன் தோட்டத்துக்கு தென்னை மரம் வளரலன்னு காணி ஒவ்வொரு ஆளுக்கு வளர்கிற இடத்துலாம் தென்னை மரம் வளருது அதுல நான் தேங்காய் எப்படி பறிக்கன்னு சொல்லி நான் இன்னும் ரோசனம் பண்ணிட்டு இருக்கேன் நீ நல்ல யூரியனா வாங்கி போடு என்ன அது யூரின் இல்ல யூரியா யூரியாவா இல்ல அப்பப்ப வாயில போய் வார்த்தை விதாவும் இல்ல நல்ல யூரியா வாங்கி இருங்க இல்ல அதுக்குதான நான் ஜாமான் முன்னேற்ற கழகம் இதுக்கு வாவா நல்ல யூரியா வாங்கி போடு என்ன நல்ல வளரும் என்ன போ தலைவரே இல்ல தள்ளி நில்லு லேடன் வரான் தலைவரே இல்ல லேடனா என்ன லேடன் பில்லடா தலைவரே இன்னிலே பில்லடன் கிளடன் கிடைக்கும் யார்ல இருந்து பில்லடன் கிளடன் யாரது தலைவரே தலைவரே முடியல தலைவரே தலைவரே உங்ககிட்டே போய் சொல்றான் பாத்தீங்களா தலையில இவ்வளவு முடி வச்சுட்டு முடியலங்கிறான் இல்ல செருப்பு அடிச்சு விடாமா செத்தப்பையில மூஞ்சி மோரையும் பாரு இன்னும் இந்த முகச்சந்தம் போட்டிருக்கேன் நீ செத்தப்பையில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் போலத்துற இந்த பாய் பஸ்டி தொல்லைக்கு எந்த கட்சியிலையும் தீர்வு கிடைக்கல தலைவரே உங்க ஜாமான் முன்னேற்ற கழகத்துல ஒரு தீர்வு கிடைக்கும்னு உங்களை நம்பி வந்திருக்கேன் தலைவரே இல்ல பாய் பஸ்டி என்ன இல்ல தலைவரே நீங்க அடிக்கடி அந்த பஜனை பலான இடத்துல எல்லாம் போவீங்கல்ல சும்மா நீ இல்ல சொல்லு நீ சொல்லு
தலைவரே, நான் ஒரு 90s கிட்ஸ், எனக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். இதுல இந்த பாய் பெஸ்டியா பீச்சுக்கு போனாலும் கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு, இட்லி கடைக்கு போனாலும் கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு, எங்க போனாலும் இதே எனக்கு பயங்கர இதா இருக்கு. தலைவரே, உங்க கட்சியில எனக்கு ஒரு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பி உங்களை நம்பி வந்திருக்கேன், நாடி வந்திருக்கேன். இதுக்கு நீங்க ஒரு சரியான தீர்வு கொடுத்தீங்கன்னா என் ஓட்டு ஜாமா முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான். தலைவரே, இந்த தமிழ்நாட்டுல அனைத்து 90s-க்கும் ஒரே பிரச்சனை இந்த பாய் பெஸ்ட் தான். ஏன்னா அதுக்கு நான் ஒரு தீர்வை கொண்டு வரேன் கண்டிப்பா. இதுக்கும் கத்துறீங்களா இல்ல? எதுக்கு தான் சவுண்ட் போடணும் இல்ல? ஏன்னா பாய் பெஸ்டிக்கு பிரச்சனை இந்த உலகமே கத்தும் தலை, எல்லாருமே அதனாலதான் தலை அவஸ்தப்பட்டு இருக்கோம். அப்படி இல்ல மாதிரி சில பேர் இருக்கிறனால எங்க நிலைமை எல்லாம் இல்ல பெருத்த பாடுபட்டு இருக்க தலைவர். கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு முடிவை நான் கொண்டு வரேன். அப்போ ஓட்டு உங்களுக்கு தான் தலைவர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஜாமான் முன்னேற்ற கழகம் அனைத்து தொகுதியிலும் தனித்து போட்டிடும். ஜாமான் முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ஜாமான்களையும் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும்.